வெல்கம் டு ஸ்கெடிக் தமிழ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா புது வீடியோல ஒரு சூப்பரான போனோட தான் வந்திருக்கேன். ஒரு 18,000 பட்ஜெட்ல ரொம்ப நல்ல போன் தான் நான் சொல்லுவேன். சோ ஃபர்ஸ்ட் டே வாங்க என்ன போன் பார்த்து அதோட அன்பாக்சிங்கும் பாத்திரலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் எம்ஐ நோட் 9 ப்ரோ மேக்ஸ் ரொம்ப சூப்பரான போன் நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வாங்க இதோட அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துடலாம். வருது ஸ்பெக்ஸ்ன்னு பார்க்குறப்ப இதோட டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 6.67 இன்ச் டாட் நாட்ச் டிஸ்பிளே தான் தந்திருக்காங்க. இது ஒரு ஃபுல் எஸ்டி டிஸ்பிளே தான், 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தந்திருக்காங்க. அதனால ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். டிஸ்பிளே வைஸ் வேற லெவலாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த ஃபோனில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் வித் 8nm இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட சிப் வைஸ் இது பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 720G. இப்போ இந்த ரேஞ்சில் வர மோஸ்ட் ஆஃப் தி விவோ ஓப்போ ஃபோன்ஸ்க்கும் இந்த சிப் தான் தந்துட்டுருக்காங்க. இது ரொம்ப நல்ல சிப்னு தான் நான் சொல்லுவேன் கேம் விளையாடுறது எல்லாமே. மற்றபடி டெய்லி யூசேஜ்க்கும் இந்த சிப் ஒரு நல்ல சிப் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட கேமரா. ஸோ கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஐ ரொம்ப நல்லதாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா குவாட் கேம் தந்திருக்காங்க, ஆனாலுமே வந்துட்டு மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கிறப்போ நைட்டில் லோ லைட்டில் எடுக்கிறப்போ கிரெயின்ஸ் வரதா செய்யுது. ரொம்பவே கிரெயின்ஸ் அது, அது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஃப்ரண்ட் கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா போர்ட்ராய்ட் மோடில் எடுக்கிறப்ப ஃப்ரண்ட்டில் நல்லாவே டெப்த் எஃபெக்ட் கிடைக்குது, பிளர்ரா அது கரெக்டாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த கார்னர்ஸ் கூட. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி. ஸோ பேட்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 5020mAh பேட்டரி தந்திருக்காங்க. ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 5020mAh பேட்டரி தரப்போ ஆப்வியஸாக வெயிட்டாக இருக்கும் தான் நினச்சேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பெரிய ஃபோன், பின்னாடி கிளாஸ் தந்திருக்காங்க, நான் வெயிட்டாக இருக்கும்னு தான் நினச்சேன். ஆனால் எம்ஐ வந்துட்டு இது ரொம்பவே பேலன்ஸ்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க ஃபோனு. ஸோ கையில் யூஸ் பண்ணுறப்பமே ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரியே தெரில. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 5020mAh பேட்டரி தரப்போ ஆப்வியஸாக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்காது, இருக்க தான் இருக்கு செய்யணும். ஸோ இதுக்கும் அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சார்ஜருமே ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் தான், ஒரு 33W சார்ஜர் தந்திருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜ் ஆயிருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சவுண்ட். ஸோ சவுண்ட் வைஸ் நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருக்கேன். ஏன்னா இது ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் தந்திருக்காங்க. இப்போ வர சில ஃபோன்ஸில் ஒரு ஸ்பீக்கர் தான் தராங்க, ஆனால் அது கூட கொஞ்சம் நல்லா இருக்குது. இதில் ஸ்பீக்கர் ரொம்பவே மொக்கையாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த ஃபோன் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எக்ஸப்ட் அந்த சில டிஸ்அட்வான்டேஜஸோட ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இது ஃபுல் கிளாஸ் தந்தனால ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. ஸோ வாங்கி இப்போ தான் ஒரு 1 week கிட்ட ஆச்சு, அதுக்குள்ளேயே நான் ஒரு 2-3 டைம் கிடைக்கல போட்டேன். ஸோ நீங்கள் ஃபோன் ஆர்டர் பண்ணுறதே கூட ஒரு கேஸும் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதோட சில சினிமேட்டிக் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தெல்லாம் வாங்க.
கேட்டிங்கன்னா ஆப்வியஸா வர்த்ன்னு தான் சொல்லுவேன். ஆனா போன் ஒரு 18,000, இதுக்கு ஒரு கேஸ் ஒரு 500 நினைச்சா கூட 18,500 இது ரொம்ப நல்ல போனு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பின்னாடியுமே கிளாஸ் இருக்கனால ரொம்பவே ரொம்ப ரொம்ப ப்ரீமியமா இருக்குன்னு தான் சொல்லுவேன். இந்த போனை பார்த்தேன், எனக்கு ஒரு 30,000 வர்த் இருக்க போன் மாதிரிதான் தெரியுது. இந்த போன் பாத்தீங்கன்னா எங்க அம்மாக்காக தான் வாங்குச்சு, ஏன்னா எங்க அம்மா அடிக்கடி போன் அடிக்கிறனாலதான் இந்த போன் வாங்குச்சு. ஸோ கூடி சீக்கிரம் நிறைய போனை எங்க அம்மா உடைக்க உடைக்க நம்மளும் வாங்கி ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கலாம் அதனாலதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளாக் சேனல் ஆரம்பிக்கலான் இருக்கேன். அதுக்கு ரெண்டு மூணு பேர் வச்சிருக்கேன். ஆனால் என்ன பேர் ஃபைனலைஸ் பண்றதுன்னு தெரியாதனால நான் வந்துட்டு இங்கே பக்கத்தில் போடுறேன் என்னென்ன பேர் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுல எந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அப்படியே போய் எஸ்கேடிக் தமிழ்ல இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிருங்க, ஏன்னா அதுதான் என்னோட அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கும். இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே இருக்கு, பிளஸ் இங்கேயும் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எஸ்கேடிக் தமிழுக்கு. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டுருங்க. ஸோ கமிங் ஃப்ரைடே வேற ஒரு சூப்பரான வீடியோட தான் வந்துட்டுருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஒன்ஸ் அகேன் திஸ் எஸ்கே சைனிங் ஆஃப், பை.